வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு முக்கியமான எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய பேர் விட்டுறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கணவன் மனைவி இருக்காங்க. கணவனுக்கு வந்து வயசு நிறையா ஆகுது. அவங்க வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. பிஎஃப், அதாவது பிஎஃப் மூலமாக பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து திடீர்னு இறந்துடுறாங்க. அப்படி இறந்துற போது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட், அவங்க வந்து எந்த பேங்கில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மட்டும் நம்ம கையில் கிடைக்குது வச்சுக்கோங்களேன். அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படின்னா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட், பிஎஃப் அவங்களோட மெம்பர் ஐடி, இந்த பிபிஓ நம்பர், அதாவது பென்ஷன் ஆர்டர் அப்படிங்கிற பிபிஓ நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியல. அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் அவங்கள கணவனுக்கு வரக்கூடிய, அதாவது 1000 ரூபா பணமாக இருந்தாலும் சரி, 2000 ரூபா பென்ஷனாக இருந்தாலும் சரி, மனைவிக்கு அதில் பாதியாவது வரும். அதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ அதை அப்ளை பண்ணுறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து அந்த அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வச்சு எப்படி வந்து மெம்பர் ஐடி, பிபிஓ நம்பர் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு இபிஎஃப் இந்தியா, அவங்களோட கூகுள் க்ரோம் ப்ரௌசர்லேயோ எந்த ஒரு ப்ரௌசர்லேயோ இபிஎஃப் இந்தியான்னு டைப் பண்ணலாம். டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து எதுக்காக நான் அந்த மெம்பர் ஐடி வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதாவது பாம், அதாவது பென்ஷனை நான் கணவன் பேர்லேருந்து மனைவி பேருக்கு மாற்றுறதுக்கு வந்து மெம்பர் ஐடி தான் கண்டிப்பாக வேணும். அதில் மெம்பர் ஐடி இருந்தால் தான் அதை வந்து மாற்ற முடியும். அதில் மாற்றி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதனால் மெம்பர் ஐடி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் இருக்குது, அவங்க பென்ஷன் வாங்குகிற பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதை வச்சு பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வச்சு என்ன செய்ய முடியும்? அப்ளையும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் மெம்பர் ஐடி எப்படி பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெம்பர் ஐடி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கணவன் பேரில் உள்ளதை மனைவி பேரில் மாற்றுறதுக்கு ஈஸியாக அடுத்த வழிகளை பார்த்துடலாம். இப்போ அடுத்த வழிகள் எப்படி கணவன் பேரில் உள்ள பென்ஷன் வரத மனைவி பேரில் எப்படி ஈஸியாக மாற்றி பண்ணுறது அப்படிங்கிறது என்ற அடுத்த வழியை நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதோட ப்ரொசீஜர் தெரியும். அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கணவன் பேரில் உள்ள பென்ஷன், அதாவது கணவன் இறந்துட்டாங்க அப்படிங்கிற போது அவங்க பேரில் வந்துட்டு இருந்த பென்ஷன் பணம் மனைவி பேருக்கு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்கள் வந்து இபிஎஃப் இந்தியானே கூகுளில் டைப் பண்ணணும். அப்போ எம்ப்ளாயி ப்ரொவைடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட் வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதில் பென்ஷன் அண்ட் போர்ட்டல் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த ஆப்ஷன் தான், இந்த ஆப்ஷனில் போய் தான் நம்ம வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் வச்சு அவங்களோட மெம்பர் ஐடி, அதாவது பிஎஃப் மெம்பர் ஐடி, பிபிஓ நம்பர்னு ஒரு நம்பர் உண்டு. இப்படி எல்லா நம்பரையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பென்ஷன் அண்ட் போர்ட்டலில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. இப்படி கிளிக் பண்ணவொன்னே நிறைய ஆப்ஷன் வருது. ஜீவன் வருமான் என்குயரி அண்ட் தென் நோ பிபிஓ நம்பரு, தென் பிபிஓ என்குயரி, தென் நோ யுவர் பென்ஷன் ஸ்டேட்டஸ், அதாவது பென்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் வருது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் தெரியும். அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் புக்கு தான் நம்ம கையில் இருக்குது. ஏன்னா கணவன் வந்து நம்ம உங்கள்கிட்ட மறைச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியக்கூடாது, மனைவிக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட் பென்ஷன் வாங்குறது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றுமே பகிர்ந்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தான் பண்ண முடியும். வேறு வழி இல்லை. பிபிஓ நம்பர் கூட பகிர்ந்துக்கல, எதுவுமே பகிர்ந்துக்கல. மனைவி கூட வந்து அட்டாச்மெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்படி தான் பண்ணி அவங்களோட பென்ஷனை உங்களுக்கு வர வைக்க முடியும். வேறு வழி இல்லை. இதில் செகண்ட் ஆப்ஷன் நோ யுவர் பிபிஓ நம்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, நோ யுவர் பிபிஓ நம்பரை கிளிக் பண்ணால் கீழே வாங்க. கீழே வந்தால் பென்ஷனர் போர்ட்டல் அதில் ஓகே வருது பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சர்ச், மெம்பர் ஐடி சர்ச். இப்போ மெம்பர் ஐடியே தெரில, மெம்பர் ஐடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மெம்பர் ஐடி எப்படி சர்ச் பண்ண முடியும்? அப்போ நமக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தெரியும். அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சர்ச்சை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சர்ச் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? 5 0 7. இது இன்னொரு எனக்கு தெரிஞ்சவங்க நம்பரு. அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எனக்கு கிடச்சிச்சு. நான் உங்களுக்கு அவங்க அதிலருந்து எப்படி தான் மெம்பர் ஐடி உங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் சொல்லித்தரணும், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி இதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன்னா நான் சர்ச் பண்ணி காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் இது வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா நீ வந்து இவன் வந்து ஃப்ராடு, இவன் வந்து ஏமாத்துற அப்படின்னு நினச்சிடக்கூடாது பார்த்தீங்களா? சரி, ஓகே.
இப்போ நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சர்ச் பண்ணிட்டேன், அதே சர்ச் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, லோட் ஆகிட்டுருக்கு, லோட் ஆகட்டும். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து கணவன் பேரில் உள்ள 1000 ரூபா பென்ஷன், 2000 ரூபா பென்ஷனை எப்படி வந்து மனைவி பேருக்கு மாற்றுறது அப்படிங்கிறது தான். இது மாற்றுறதுக்காக என்னென்ன தேவை அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இதை சர்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது மாற்றுறதுக்கு என்னென்ன தேவைன்னா, மெம்பர் ஐடி கண்டிப்பாக தேவை, தென் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த அதுக்குள்ளே ஃபார்ம் எல்லாம் எல்லாத்தையும் நான் வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பென்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் அவங்க சொல்லித்தரேன். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பென்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வந்து பென்ஷன்லாம் டேரெக்டாக போய் தான் இது பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கம்மி. டேரெக்டாக போய் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பார்த்துக்கிடுங்க, இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் சர்ச் பண்ணேன், பிபிஓ நம்பர் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இதான் பிபிஓ நம்பர். இதில் லாஸ்ட்டில் 2114 இருக்குல்லா, இதான் பிபிஓ நம்பர். எங்கேயாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது பிபிஓ நம்பர் என்னென்னு கேட்டாங்கன்னா அதை சொல்லிடலாம். இதெல்லாம் இதான் மெம்பர் ஐடி. அதாவது இதான் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த மெம்பர் ஐடி வந்து அந்த கணவன் இறந்துட்டாங்க மனைவிக்கு அந்த பைசா போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் மெம்பர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் விட்டுருக்காங்க அந்த ஃபார்மில். அதில் இந்த மெம்பர் ஐடி தான் கொடுத்தாகணும், அப்படி கொடுக்கலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து இந்த மெம்பர் ஐடி வச்சு ஈஸியாக சர்ச் பண்ணி, ஓ இவங்களுக்கு இந்த மாதிரி பென்ஷன் வருது, அப்போ இந்த மனைவி பேரில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 10 நாளில் மாற்றி விடுவாங்க. ஏன்னா இது எப்படி மாற்றணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லித்தருவேன். ஏன்னா வந்து ஏன்னா நான் அந்த ஃபார்ம்லாம் கேதர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஃபார்ம்லாம் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த பென்ஷன் அமௌண்ட்டை எப்படி வந்து மனைவி பேருக்கு மாற்றலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்து உங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒன்லி பேங்க் அக்கௌண்ட் மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க வந்து பென்ஷன் வாங்கினா மெம்பர் ஐடி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது வந்து பென்ஷன் வாங்குறவங்களுக்கு மட்டுமே, பென்ஷன் வாங்கிட்டு இருந்தால் மட்டுமே சர்ச் பண்ணால் வரும். சும்மா ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் அடிச்சு வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் வராது. நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் அடிச்சுட்டு இவன் பென்ஷன் வர இந்த நம்பர் வர மாட்டேங்கன்னு சொல்லிட்டுனா அது வந்து நான் பொறுப்பு கிடையாது. சரி ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு ஃபைனலாக தாங்க அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் உங்கள் மற்றவங்களுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வேலவன். தேங்க்யூ.